ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட்டெக் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வந்து நடந்துச்சு. ஸோ வேறு லெவலில் வந்து அந்த மைல்ஸ்டோன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் கம்யூனிட்டி டேப்லேயே வந்து போட்டு விட்டேன், நைட்டு ஃபுல்லாக வந்து லைவ் பார்த்துட்டு எப்போ ப்ரோ வந்து தருவானுங்க ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து கம்யூனிட்டி டே நீங்கள் வந்து கேட்டிங்க. நான் கம்யூனிட்டி டேப்பில் நைட்டே வந்து போட்டு விட்டேன். ஸோ 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு வந்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ளேயே கொடுத்துட்டானுங்க, ஓகேங்களா? ரீடம் கூட கொடுக்க மாட்டானுங்க, கேமுக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரியே கொடுத்துருவானுங்க அப்படி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டானுங்க, ஓகேங்களா? ஸோ வேறு லெவலு. இந்த மாதிரி கொடுத்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது, ரீடம் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா பக் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து போட தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எல்லாருமே கேம் விளாட்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? யாருக்குமே வந்து கிடைக்காம இருக்காது, பிடிச்சதை வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ரிவார்ட்ஸ் எடுத்துருக்கலாம். அப்பப்போ இன்ஃபர்மேஷன் அப்டேட்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் 7 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவானுங்கப்பா காலையில் அப்படின்னு வந்து நான் போட்டிருந்தேன் கம்யூனிட்டி டேப்ல. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி 7 மணிக்கு வந்து அப்டேட் வந்துருச்சு, ஓகே நண்பா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோ இதில் வந்து எது ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள், எந்த குளோவால் ஸ்கின் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோலேயும் நம்ம வந்து பேச போகிறோம் எது வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கிளைம் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? நம்ம சர்வர் தான். ஸோ நம்ம சர்வருக்கு வந்துருச்சு. ஸோ வேறு சர்வர்லாம் எதுவும் காட்டலை, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர், ஓகேங்களா? இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது தேவையோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 150K லைவ் வாட்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 டைமண்ட் ராயல் சீட்டு, ஒரு ஃபர்க்யூமெண்ட் கொஞ்சம் கொடுக்குறானுங்க, ஓகேங்களா? கேரக்டர் ஃபர்க்யூமெண்ட்டு. ஸோ அது நம்மளுக்கெல்லாம் சும்மா தான், ஓகேங்களா? கிளைம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டரை பொறுத்தவரையும் உங்ககிட்ட எந்த கேரக்டர் இல்லையோ அந்த கேரக்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊங்காங் கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இல்லை, அதை நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்துட்டேன், கங்க்ராகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்தது தான் எடுக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. உங்ககிட்ட எது இல்லையோ, எது வந்து உங்ககிட்ட இல்லையோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒர்த்தாக எடுங்க. ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்க கேரக்டர் மட்டும் நீங்கள் எடுங்க, ஓகேங்களா? ஸோ வேறு கேரக்டர்லாம் எடுக்காதீங்க. ஸோ இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு கொடுத்து எடுக்கிற மாதிரிலாம் கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமண்ட் கொடுத்து மேலே இருக்க பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எடுங்க, ஓகேங்களா? ஸோ அது சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான நம்ம ரிவார்ட்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ கிளைம் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து போயிடுது. இப்போ 450K லைவ் வாட்சிங் ரிவார்டு மட்டும்தான் இருக்குது, ஓகே. இப்போ நம்ம கிராண்ட் ரிவார்டுக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ அந்த 7 ரிவார்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் வந்து பிக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுலேயும் அந்த எமோட்டு சைடு தயவு செய்து போயிடவே போயிடாதீங்க. 2 எமோட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய எமோட்டு வந்து கிடையவே கிடையாது, ஓகேங்களா? லெஜெண்டரி எமோட்டோ ஸோ எதுவுமே கிடையாது. இந்த கும்ஃபு எமோட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்லேயே ஒரு 400 டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துறாதீங்க. ஸோ இந்த எமோட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொக்கையான எமோட்டு. ஸோ தயவு செய்து இந்த எமோட்டை வந்து எடுத்துறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லான்ச்சர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச்சர்லாம் யார் தூக்கிட்டு ஓட போகிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, கணக்கிலே சேர்த்துக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 4லேருந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா MB40 ஸ்கின் இல்லை, என்கிட்ட வந்து MB40 ஸ்கின்னே இல்லை ப்ரோ அப்படின்னா MB40 ஸ்கின் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின்னுப்பா அப்படிலாம் வந்து கிடையாது. சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி வந்து கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் விண்டர் லேண்ட்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது வந்து ஓசிலே வந்து கொடுத்தானுங்க. ஸோ விண்டர் லேண்ட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் விண்டர் லேண்ட்லாம் அதே வந்து வச்சுக்கோங்க MB40. ஸோ என்கிட்ட MB40 ஸ்கின்னே இல்லை ப்ரோ எனக்கு, ஆனால் MB40 தான் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட விருப்பம், ஓகேங்களா? அதை எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா குளோவால் தான், ஓகேங்களா? குளோவால் தான் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குளோவால் வந்து தரவே மாட்டாங்க. MB40லாச்சும் இந்த மாதிரி தீபாவளி அப்பப்போ நம்மளுக்கு பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் வரும்ல, ஸோ அப்போலாம் வந்து ஓசிலே தந்துருவாங்க. எப்போயாச்சும் இல்லை அப்படின்னாலும் கன் கிரியேட்டில் நம்மளுக்கு வந்து விழுந்துடும், ஆனால் குளோவால் தரவே மாட்டானுங்க. நீங்கள் டாப்அப் பண்ணணும், 500 டைமண்டு இல்லை 600 டைமண்டு குறைஞ்சி குளோவால் வந்து எடுக்கவே முடியாது. இல்லைனா டாப்அப் ஈவெண்ட்டில் 300-400 டைமண்ட் வந்து பிடுங்குவானுங்க, ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்தவரை உங்களுக்கு குளோவால் தான் பெஸ்ட்டு, என்னையை பொறுத்தவரை நான் சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் குளோவால். ஸோ இந்த நியூக்ளியர் குளோவால் வந்து எடுக்காதீங்க. ஸோ ரேர் ஐட்டம் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 குளோவால் தான் இருக்குது மக்களே. ஸோ இதில் இந்த ரெட் கலர் குளோவால், இந்த டிராகன் குளோவால், ஓகேங்களா? ஸோ இந்த டிராகன் குளோவால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை தயவுசெய்து போய் பாருங்கள். கேம் பிளேவே போட்டு வச்சுருக்கேன், ரெட் கலர் குளோவாலை வச்சு ஒரு கேம் பிளே, அதே மாதிரி ரைஸ் ஸ்டார் லாண்ட இந்த ரைஸ் ஸ்டார் குளோவால், ஓகேவா? அந்த டிராகன் ஷீல் குளோவாலையும் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நான் எது வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நண்பா? ஸோ கண்டிப்பாக போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள், அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்.
ஸோ என்னை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா குளோவாலே எடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு குளோவாலில் இந்த ரெட் கலர் இல்லைனா ரைஸ்டார் குளோவாலேருந்து ஏதாச்சும் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கலர் கலராக வந்து இனிமேல் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க கேமுக்குள்ளே. ஸோ உங்ககிட்ட ஒரு குளோவால் ஸ்கின்னும் இல்லைனா ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஒரு ரூம் மேட்ச்சோ கஸ்டம் ரூம் மேட்ச்லாம் விளாடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஆப்பனேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலராக போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனா ஒரு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து மேக்ஸிமம் குளோவால் பிடிச்சிருந்துச்சுன்னா குளோவால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா. வாழ்க்கை ஒரு மேடிடா, அதில் திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.